ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கப் நியூஸ். இன்றைக்கி முதல் நியூஸ் என்னென்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் உக்ரைனில் இருக்கிற இரண்டு மாகாணங்களை இண்டிபெண்ட்டாக சைன் பண்ணிட்டாரு. இதற்கான அனக்ஷேஷன் செரமனி மாஸ்கோவில் நடக்கிறதுக்கு. இனி ஜப்போரியா கர்சன் தனி மாகாணமாக இருக்கும். டொனஸ்க் மற்றும் லுஹான்ஸ் வந்து ரஷ்யாவோடு சேர்க்கப்படும். இது தனி குடியரசு மாகாணமாக இருக்கும். அடுத்த நியூஸ் என்னென்னா, ஐநா சபை தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் ரஷ்யா 4 உக்ரைன் மாகாணத்தை அனக்ஷேஷன் பண்ணுறது ஐநாவின் சட்டத்துக்கு எதிரானது, இது பெரிய ஆபத்தை உருவாக்கும் மற்றும் உலகத்தோட அமைதியை சீர்குலைக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. அடுத்த நியூஸ் என்னென்னா, ஃபின்லாண்டில் இப்போது ரஷ்யர்கள் உள்ளே நுழைய தடை விதிச்சிருக்காங்க. வாலிமா அப்படிங்கிற ஃபின்லாண்ட் ரஷ்யாவோட இணைப்பு சாலையை போக்குவரத்து தடை செஞ்சுருக்காங்க. வேலை, கல்வி மற்றும் குடும்பத்தினரை பார்க்க வரும் ரஷ்யர்களுக்கு மட்டும் அனுமதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னா, ஆர்பிஐ எம்பிசி மீட்டிங் நடந்துச்சு. அதில் ரெப்போ ரேட் அதிகரிக்க முடிவாயிருக்கு. எக்கனாமிக்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 50 BPS ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஹோம் லோன், பர்சனல் லோன், வெஹிக்கல் லோன் எல்லா லோனோட வட்டி அதிகரிக்கணும்னு சொல்லப்படுது. அடுத்த நியூஸ் என்னென்னா, நாடு முழுக்க இப்போ ஃபெஸ்டிவல் சீசன், இதனால் நிறைய சேல்ஸ் ஆஃபர் தராங்க. இதில் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறையா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லப்படுது. எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷனில் பேசிக் ப்ராடக்ட்ஸை விட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்க்கு அதிக டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இது டிசம்பர் மாதம் வரைக்கும் தொடரணும்னு சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்னென்னா, இந்தியாவோட புதிய சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக இப்போ லெஃப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் பதவியேற்கிறாரு. இவருக்கு வயது 61. இவர் 11th குர்கா ரைஃபிலிருந்து ஈஸ்டர்ன் கமாண்டை வழி நடத்தினவர். இவர் பல பதக்கங்களை வாங்கியிருக்காரு. பல முக்கிய இராணுவ முடிகள் எடுக்கிறதுல இவர் வல்லவர்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கப் நியூஸ். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.